வணக்கம் நண்பர்களே, மத்திய அரசு அறிவிப்பின்படி இனிமேல் மாஸ்க்டு ஆதார் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன். இப்போது மாஸ்க்டு ஆதார் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 3 டாட் கிளிக் பண்ணுங்கள், டெஸ்க்டாப் சைடு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுள் சர்ச் பாரில் மை ஆதார் டாட் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சர்ச் பண்ண உடனே இதில் ஃபஸ்ட்டு வர வெப்சைட், அதாவது இந்த இடத்துல பாருங்கள், லாகின் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோன்னே உங்களுடைய ஆதார் நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். அது கீழே இந்த கேப்ஷா கோடு எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணும். ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் என்டர் பண்ணிடலாம். ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே அந்த கேப்ஷா கோடு எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்படியே என்டர் பண்ண பிறகு அதுக்கு கீழே இருக்கிற சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதாவது ஆதார்க்கு கொடுத்துருக்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு. இப்போ சென்ட் ஓடிபி கொடுத்த உடனே உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபி நம்பரை எடுத்து அதுக்கு கீழே இருக்கிற என்டர் ஓடிபி அப்படிங்கிற இடத்துல கொடுத்துருங்க. சரியான ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்த உடனே இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆதார்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. இதை செலக்ட் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல டூ யூ வாண்ட் ஏ மாஸ்க்டு ஆதார்னு இருக்கும். ஏன் இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆதார் நம்பரில் லாஸ்ட்டு 4 நம்பர் மட்டும்தான் தெரியும், அதுக்கு தான் இதை செலக்ட் பண்ணிக்கணும். அதுதான் மாஸ்க்டு ஆதார். கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரில் இருக்க அட்ரஸ், பிறந்த தேதி, பெயர், எல்லா விவரங்களும் இங்கே இருக்கும். ஓகே, இப்போது டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் கொடுத்த உடனே உங்களுடைய மாஸ்க்டு ஆதார் டவுன்லோட் ஆகி வந்துடும். இது மாதிரி உங்களுக்கு ரைட் மார்க் வந்தாவே உங்களுக்கு ஆதார் டவுன்லோட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய ஆதாரில் இருக்க பெயரில் இருக்க 4 ஆங்கில கேப்டல் லெட்டர், அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த வருடம், அதை மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. அதை என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆதார், மாஸ்க்டு ஆதார் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். இப்படி தான் இருக்கும் மாஸ்க்டு ஆதார் அப்படிங்கிறது. இதே மாதிரி நீங்களும் மாஸ்க்டு ஆதார் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துங்க. ஏன்னா மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க பாதுகாப்பான நம்மளுடைய தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக மாஸ்க்டு ஆதார் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள்.